புலிக்குத்தி பாண்டி படத்துக்கு அப்புறம் டானாக்காரன் படத்துல கவனம் செலுத்திட்டு இருக்காரு விக்ரம் பிரபு. இந்த படத்தை பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் தமிழ் இயக்கியிருக்காரு. தமிழ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கிட்ட, விசாரணை, வடச்சென்னை, அசுரன், விடுதலை உள்ளிட்ட படங்களில் இணை இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு. அசுரன் படத்தோட இடைவேளை சண்டை காட்சியில் தனுஷ் கூட சண்டையிடுற நபர்களில் கூட ஒருத்தராக தமிழ் இருப்பார். இந்த விஷயத்தை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். தானாகாரன் படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் லால், எம்எஸ் பாஸ்கர், போஸ் வெங்கட் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட எல்லா பணிகளுமே முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகி இருக்கு தானாகாரன். இந்த படத்தோட கதைக்களம் பற்றி இயக்குனர் தமிழ் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். போலீஸ் பயிற்சியில் இருக்க வாழ்க்கையை சொல்கிற படம் தான் இது. கல்லூரி மாணவர்களுக்கு நிகராக போலீஸ் பயிற்சியில் சேர்ற மாணவர்களோட வாழ்க்கையிலையும் பல சுவாரஸ்யங்கள் உண்டு. வழக்கமான போலீஸ் படமாக இல்லாமல் வித்தியாசமான கோணத்தில் இந்த படம் இருக்கும். எனக்கு ஏராளமான போலீஸ் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க என்கிட்ட பகிர்ந்த அனுபவங்களை சினிமாவுக்காக சில மாற்றங்களை செஞ்சு எல்லா தரப்பு ரசிகர்களுமே ரசிக்கும்படியான பொழுதுபோக்கு படமாக உருவாக்கியிருக்கேன். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையான உழைப்பை கொடுத்து நடிச்சிருக்காரு விக்ரம் பிரபு. இந்த படம் அவரோட சினிமா கேரியரில் ரொம்பவே முக்கியமான இடத்த பிடிக்கும். இந்த படத்தோட படப்பிடிப்பை வேலூர் மாவட்டத்தில் ஒரே கட்டமாக நடத்தி முடிச்சிருக்கோம். இப்போ படத்தோட இறுதிக்கட்ட வேலைகளும் முடிவடைஞ்சிருச்சு. படத்தை கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் தமிழ். சமீபத்தில் வெளியிடப்பட்ட டானாகாரன் படத்தோட டீசருக்கு இணையத்தில் பலரும் பாராட்டு தெரிவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது.